இந்த விநாயகருக்குரிய நம்பர் 46429 இது பார்த்தீங்கன்னா நத்மே நம்பிராஜனுடைய இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா சர்வ ஜனவசியம் ஜனவசியம் அப்படின்னாலே என்ன மக்களுடைய செல்வாக்கு மக்கள் நம்மள்கிட்ட வரணும் இப்போ நம்ம எல்லோரும் என்ன பார்ப்போம் நாலு பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுருன்னு வச்சிங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு நினைப்போம் நற்பவி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நற்பவி சரவணன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தார் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமக விநாயகர் ஆணைமுகத்தான் அனைத்துமே அவன்தான் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலுமே பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம் இந்த விநாயகருக்குரிய நம்பர் 46429 இது பார்த்திங்கன்னா நற்பவி நம்பிராஜனுடைய முகநூலையும் யூடியூப்லையும் பார்த்திங்கன்னா இது நிறையா சொல்லியிருப்பார் கணபதி மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஏக தண்டாய வித்மகி வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஸ்ட்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கணபதியே வர வரத ஜர்வ ஜனமே வசமானிய சுவாகா இந்த மந்திரம் ஜர்வ ஜனவசியம் தனவசியம் அனைத்தும் வசமாகும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம டெய்லி சொல்லி சொல்லி வரவும் எழுதிட்டு வரவும் இல்லாட்டி நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருமே பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம் அதுமாரி இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிட்டு டெய்லி நம்மளோட இறை இதை தொடரும் போது ஒரு பூஜை ரூமில் இருக்கிற சாமி கூட ஆரம்பிக்கும் டெய்லி காலையில் சாமி கும்பிட்டு நம்ம வேலை ஆரம்பிக்கும் போது இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லி சொல்லி வரவே நம்மளுக்கு என்னமாகும் ஜர்வ ஜனவசியம் தனவசியம் அனைத்தும் நம்மளுக்கு சித்தி ஆகும் அப்போ பிள்ளையார் தான் எல்லாத்துக்குமே முதல் முதல் கடவுள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் முதல்ல யாரை வணங்குறோம் பிள்ளையாரை வணங்குறோம் நம்ம ஒரு செயலை எந்த செயல் செஞ்சாலும் என்ன பண்ணுறோம் ஒரு பிள்ளையார் சொல்லி கொடுத்து ஆரம்பிக்கிறோம் வீட்டிலேயே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மஞ்சள் பிடித்து அதில் ஒரு அருகம்புல் வச்சு ஒரு பொட்டு வச்சாலே பிள்ளையர் ஆகிடுது முன்னொரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு சாணத்தை எடுத்து பிடித்து வைத்தால் பிள்ளையார் ஒரு சாணத்தில் எடுத்து போய் அது ஒரு அருகம்புல் ரெண்டு வச்சு இது பண்ணாலே அது ஒரு பிள்ளையார் தான் நம்ம வழிபடுவோம் இது வந்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து பெருசாக போய் சிலை செஞ்சு அப்படி கொண்டு வந்து வைக்கிறது எப்பவுமே எடுத்துக்க மாட்டாங்க கிராமப்புறத்தில் இப்போயுமே நம்மகிட்ட வந்து ஒரு வழக்கத்தில் இருக்கிறது என்னென்னா பிடித்து வைத்தால் அவர் பிள்ளையார் தான் ஏன்னா அவர் வந்து அவரை பிடிச்சிக்கிட்டாலே அவர் நம்மளை பிடிச்சிக்குவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அப்படி இருக்கிறப்ப இந்த நம்பர் இந்த எண் வந்து நம்மளுக்கு வந்து எழுத எழுதவும் அதை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு சொல்லிட்டு வரவுமே பணம் நோட்டு நம்மள்ட்ட ஒரு ரூபாய் நோட்டுகள் இந்த நம்பர் வந்து நம்மள்ட்ட வந்துட்டாலுமே கடன் பிரச்சனை இதேமாரி தீராத நோய் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தால் பிரச்சனைகள் தீர்ந்து விடும் தேவைகள் நடத்து பூர்த்தி ஆகிவிடும் ஏன்னா அவரே நம்மள்ட்ட வந்துட்டாரே உளமுது கடவுளே நம்மகிட்ட இருக்கும்போது என்ன ஆகும் நம்மளோட தேவைகள் எல்லாருமே பூர்த்தி ஆக ஆரம்பிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகர் கற்ப விநாயகர் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர் ஏன்னா ஆதி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகர் 5000 ஆண்டுகள் பழமையானது அந்த இன்னுமே வந்து அது ஒரு ஆராய்ச்சியாக தான் நடந்துகிட்டு இருக்கு பிள்ளையார் வடமாநிலத்துலேருந்து வந்தாரா இல்லை நம்மளுடைய கடவுளா எங்கேருந்து வந்தார் இதுக்கு எல்லாமே ஒரு புள்ளி வைக்கிறமே என்ன ஆகுது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து விநாயகருடைய வழிபாடு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதுக்கு பிள்ளையார்பட்டியில் இருக்க கற்பக விநாயகரே சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க கற்பக விநாயகர் இருந்தாலும் எல்லா செல்வ வளங்களும் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா தொழில் ஸ்தாபனத்துலையும் பார்த்துருப்பீங்க கடைகளில் பார்த்துருப்பீங்க மற்ற விநாயகர் போட்டோ இருக்குதோ இல்லையோ கற்பக விநாயகரோட போட்டோ அங்கே இருக்கும் யாம் இருக்கும் இடத்தில் சௌகல சௌபாகியங்களும் இருக்கும் எல்லா செல்வமும் உங்களிடம் இருக்குங்கிற மாதிரி வாசகம் எழுதியிருக்கும் அதை நம்ம வச்சுருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கற்பக விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1008 அருகம்புல்லால் ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் இல்லை நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மேல் படிப்பு முயற்சி பண்ணுவாங்க அதில் ஒரு ஏதாவது ஒரு தடை இருக்கும் இல்லைனா தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லை வீட்டிலேருந்து வர வேண்டிய பணம் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு நம்ம தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ அதுக்குண்டானதுக்கு எல்லா தடையிலுமே விளக்குறதுக்கானது அந்த மந்திரமும் அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அந்த அருகம்பில் கொண்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறப்ப அது எல்லாமே விநாயகர் நிவர்த்தி பண்ணுவார் நம்மள என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு தடையாகி போச்சுன்னா ஒரு திருஷ்டி மீதம் சொல்லுவாங்க போய் ஒரு விநாயகர் ஒரு சதுர தேங்காய் விட்டுவாப்பா அப்படிம்பாங்க அந்த விநாயகர் இப்போ அந்த சதுர தேங்காய் உடைக்கிறப்பே நம்மளோட திருஷ்டி எல்லாமே மறைஞ்சு போச்சுன்னு தான் நம்ம எடுத்துக்குவோம் அதுமாரி எந்த ஒரு ஊருக்கு பயணத்துக்கு கிளம்பும்போது கோயிலுக்கு கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்க வண்டியெல்லாம் வச்சு எல்லோரும் உட்கார்ந்து குரு சுற்றி சுற்றி என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற விநாயகர் கொண்டு போய் தேங்காய் உடைப்பாங்க அப்போ நம்ம தடைகள் எல்லாமே விநாயகர் வழிபாடுங்கிறது ஒரு சிறப்பான வழிபாடு சிவபெருமானுக்கும்
சிவபெருமானுக்கு வந்து முருகனே ரொம்ப பிடித்திருந்தாலும் பார்வதி தேவியாருக்கு ரொம்ப பிடித்த மகன் பார்த்தீங்கன்னா பிள்ளையார். ஏன்னா அவர்களுக்கு பிடித்து வைத்தது தானே அந்த பிள்ளையார் அவர். அதனால தான் அம்மை அப்பன் இருவருமே வந்து உலகம் இந்த உலகம் முருகன் வந்து மயில் எடுத்துகிட்டு போய் இந்த உலகம் ஃபுல்லும் சுற்றிட்டு வந்து இந்த நாணப்பழத்துக்காக காத்திருக்கும் போது அம்மையப்பனே உலகம் அம்மையப்பர் இருக்குமிடமே எனக்கு உலகங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் சுற்றியே நாணப்பழத்தை வாங்குவார். அப்போ நம்ம அவரை பிடிச்சிட்டு என்ன ஆகும், நம்ம வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை, அவர் ஒருத்தர்கிட்டே அத்தனையுமே நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ நம்ம வந்து அவர் மூலியமாகவே இந்த ஜர்வ சனவசியமும் தனவசியமே நம்மளுக்கு வசியமாகிடும். அனைத்து வசியமாகிறப்ப நம்ம எப்படி இருப்போம், வாழ்க்கையில் ஜெகஜோதியாக இருப்போம். கேது, அந்த கேது வந்து ஒரு தடை பண்ணுற கிரகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அப்போ அந்த கேதுக்கு நான் முதல் கடவுள் யார், விநாயகர். அப்போ அந்த கேதுனால் ஏற்படுற பிரச்சனையெல்லாம் நம்மகிட்ட விலகுங்கிறப்ப என்ன பண்ணுறோம், விநாயகர் வழிபாடு நம்ம செய்கிறப்ப கேது நம்மகிட்ட விலகி போயிடும். இந்த விநாயகர்னால் எடுத்துட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம், கருப்பு எறும்பு வந்துட்டாலே அது வந்து பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிள்ளையார் எறும்புக்கு அதுக்கு வந்து ஒரு உணவு அளிக்கலாம். நான் நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறது எப்பயும் அதுதான், எறும்புகளுக்கு உணவு வைங்க. எறும்புக்கு உணவு வச்சிங்கனாலே உங்களுக்கு ராதுக்கு அது பரிகாரத்துக்கு அது பெரிய விஷயமா வேலை செய்யும். நற்பே நம்பிராஜன் ஆரம்ப காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த எறும்புக்கு உணவு வைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தொடரவே எழுதியிருப்பார். அவருமே அவரோட வீடியோலாம் சொல்லியிருப்பார். நான் அதில் ஃபாலோ பண்ணி தான் 2019 ஆரம்பத்திலேருந்தே செஞ்சுருந்தாலும் டெய்லி என்னோடய ஒர்க்காக எனக்கு அது ஒரு வேலையாக. காலையில் எழுந்திரிக்கிறோமா, நம்ம குளிச்சுட்டு சாமி விட்டுறோமா, சாமி விட்டுட்டு நம்ம சாப்பிட போகிறோம் முன்னாடி எறும்புக்கு ஒரு பிஸ்கட்டாவது கொஞ்சோண்டு உடச்சி வச்சுட்டு வரணும், ஒரு ஸ்வீட்டாவது கொண்டு போய் அந்த எறும்பு வைக்கணுங்கிறது என்னுடைய வழக்கம். அந்த வழக்கத்தினால எனக்கு இந்த ராகக்கேது பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிறது எந்த பிரச்சனை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நானே ஏற்கனவே அதுக்கான தீர்வு அவர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க, எப்படி நம்ம வந்து ஒரு பிள்ளையார் எறும்பு கருப்பு எறும்பு பிள்ளையார் எறும்பு தெரிஞ்சுக்கிறோமோ அதேமாரி அந்த எறும்பு தான் ஆணை முகத்தான் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை கொண்டு அந்த எறும்புகளுக்கு உணவு வச்சிங்கனாலே அனைத்து கிரகங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஆணை முகத்தினை வழங்கினாலே அனைத்து நம்மளை வசியமாகும். அதுமாரி இந்த 1008 அருகம்புள்ள கொண்டு கருப்ப விநாயகரை நீங்கள் வழிபட வழிபட அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு திதி அன்னைக்கு நீங்கள் வழிபட ஆரம்பிக்கிறப்பே உங்கள் சங்கடங்களை எல்லாம் திறந்துவிடும் என்ற நம்பிக்கை மனதில் வைத்து கொண்டு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். விநாயகருக்கு சாமிக்கு என்னப்பா நம்பர் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படிலாம் ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு இருக்குது. எல்லாத்தையும் கோள்களுக்கு எல்லாத்தையும் நம்பர் இருக்குது. இந்த கோள்களை இயக்கிறவங்க யார், கடவுள். அப்போ இந்த நம்பர்லாம் இயங்குறப்ப என்ன ஆகும், கடவுளோட இயக்கம் நம்மளே நல்லபடியாக இயக்கும். அப்போ இந்த நம்பர் மேலே நம்பிக்கை வைத்து இதை எழுதுங்க. அந்த 4-6-4-2-9 இது விநாயகருடைய நம்பர், கணபதி நம்பர், பிள்ளையார் நம்பர். இந்த நம்பரை வந்து நம்ம டெய்லி எழுதிட்டு வரலாம், படிக்கலாம். இல்லை அவர் சொல்கிற மாரி அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே இப்போ சேர்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் இந்த நம்பர் வரும். நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா இந்த பணம் நம்பர் கண்டிப்பாக வரும். இப்படி முழுசுமே வந்து சேரும். ஏன்னா நம்பிக்கை உள்ளவருக்கு தானே எல்லாமே வந்து சேரும். நம்பிக்கை இல்லாமல் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்கிறவங்க எதுவுமே கிடைக்காது. நம்பிக்கையுடன் விநாயகர் மீது எந்த நம்பிக்கை வைத்து பிள்ளையார் சொல்லி போட்டு எழுத ஆரம்பிக்கிறோமோ அது என்ன பண்ணுறோம், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டால் நம்ம கரெக்டாக எழுதிடுவோம், எந்த தப்பு பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில் தானே எதை எழுத ஆரம்பித்தாலும் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறோம். அதேமாரி இந்த நம்பரை நம்பிக்கை வைத்து நீங்கள் சேர்க்க ஆரம்பித்தீங்கனாலே வாழ்வில் அனைத்து வசந்தமாகும். அப்போ நம்ம இந்த கணபதி மந்திரத்தையும் இது ஒரு ஜனவசிய மந்திரமாக எடுத்துக்கொண்டு இந்த போர்டில் இருக்க மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கிங்க. இதை தொடர்ந்து எழுதி வாங்க, படித்து வாங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு நற்பே நம்பிராஜன் மூலியமாக இவர் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஃபேஸ்புக்கில் நிறைய போட்டிருப்பார். இது நிறைய பேர் எழுதிட்டு வருவாங்க. இதில் சில ஸ்லோகங்கள் சொல்லியிருப்பார். அதுக்கீழே வர வர வரத ஜர்வ ஜனமே வசமானே சுவாகன்னு எழுதியிருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க நற்பேன் எழுதுகிற மாரி இந்த கணபதி மந்திரத்தை எழுதிட்டு வருவாங்க. நீங்களுமே தொடர்ந்து எழுதுங்க. இந்த யூடியூப்பின் வாயிலாக உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாமே ஆதிமுதற் கடவுள் விநாயகர், அவரை நம்ம பிடித்து கொண்டால் எந்த வினைகளும் தீர்த்து வைப்பவர் தான் விநாயகர். அதனால் கடன் கஷ்டமின்றி நோயினுடைய இன்றி வாழ்வதற்கு விநாயகருடைய மந்திரமும் அவருமே தான் நம்மளுக்கு துணை. அதனால் வருகின்ற ராகுகேது பயிற்சியை பற்றி கவலைப்படாமல் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு எறும்புகளுக்கு உணவைத்து கொண்டு நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்துமே ஜெயமே உண்டாகும். இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஜர்வ ஜனவசியம், ஜனவசியம் அப்படின்னாலே என்ன, மக்களுடைய செல்வாக்கு. மக்கள் நம்மள்கிட்ட வரணும். இப்போ நம்ம எல்லோரும் என்ன பார்ப்போம், நாலு பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு நினைப்போம், நம்ம பார்த்து நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், ஏதோ ஒரு வண்டியில் போகிறோம், ஏதோ ஒரு இது பண்ணுறோம், நம்ம நாலு பேர் பார்க்கணும். அப்போ எந்த விஷயம் பண்ணாலும் மக்களுடைய பார்வை நம்மளுக்கு வேணும் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்குன்னு வைங்க, ஒரு கடைக்கு போகும் ஃபஸ்ட்டு, ஒரு கடை நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, கடைக்கு ஃபஸ்ட்டு யார், வாடிக்கையாளர் தான் நம்மளுக்கு எல்லாமே. அப்போ அந்த வாடிக்கையாளர் நம்ம நோக்கி வரணும், நம்மளுக்கு வந்து சிறப்பாக தொழில் நடக்கணும் அப்படின்னாலே நம்ம இந்த மந்திரத்தை எடுத்துணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்க என்ன ஆகும், உங்களுக்கு வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் நடந்தால் என்னாகும், உங்களுக்கு எல்லாமே வசியமாகும். தன வசியமும் வந்துடும், பணமும் வசியமாயிரும், செல்வம் வந்துடும். நீங்கள் நான் தரமான பொருளை கொடுக்குறப்ப
தரமான கடை, ஒரு நல்ல கடைங்கிற பேர் உங்களுக்கு வந்துடும். அப்போ அனைத்துக்குமே தேவையான எல்லாமே கொடுக்கறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கிறீங்க, ஒரு வார்டு கவுன்சிலாக இருக்கிறீங்க வச்சிங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு பெற்றால் ஒரு தலைவர். அப்போ மக்களுடைய செல்வாக்கு வேணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஆணைமுகத்தானுடைய அருளாசி வேணும். விநாயகர் உங்களுக்கு அருளாசி புரியணும்னா இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து 108,000 நம்ம வந்து எழுதி உருவேற்றிருப்போம். இது சொல்ல ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இப்போ நானே 2 டைம் இந்த போர்டை பார்த்து படிச்சுன்னா போன டைமு நம்ம அதை மனப்படம் சொல்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் வந்துடும். அப்போ நம்ம 108,000 நம்ம எழுதுகிற பெண்ணாகுது. தூங்கும்போது எந்திரிச்சு தூக்கத்திலையுமே இல்லை எந்திரிச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனதில் பதிய ஆரம்பிச்சிடும். இது பதிஞ்சிருச்சுனால என்ன ஆகும், எந்த ஒரு விநாயகர் பெண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிப்போம். அப்போ மந்திரத்தை சொல்லி நம்ம ஸ்லோகம் சொல்லி அந்த கடவுள் வழிபடுறப்ப நம்ம நினைத்து போகிற காரியத்தையும் சித்தி ஆகும். இப்போ நம்ம எல்லோரும் எதிர்த்து தேடி ஓடிட்டுருக்கோம், ஒரு பொருளை தேடி ஓடிட்டுருக்கோம். ஒரு பணம், செல்வம் வேணும், அந்த செல்வத்தை தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வேணும். செல்வம் ஒரு செல்வம் இருந்தாலும் பணம் இருந்தால் தான் எல்லா பொருளும் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சுருவாராக இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கிறவரும் இன்றைக்கி டியூஷன் வச்சுட்ருக்காரு. டியூஷன் சென்டர் நடத்துகிறார், நாங்கள் யார் வரணும், மாணவர்கள் வர வேணும். அப்போ அவருமே பயன்படலாம். இப்போ கடை வச்சிருக்க மட்டும் தான் இதை பயன்படுத்தணும், அரசியல் இருக்க மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. இதில் எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து ஸ்லோகத்தை வந்து பொதுவானது தான். இறை மந்திரம்ங்கிறது எதுனா எல்லாருக்கும் பொதுவானது தான். அது தொழில் செய்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை நடிகருக்கு அப்படின்னு கிடையாது. அவரவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இந்த மந்திரம் எல்லாமே வேலை செய்யும். அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த எறும்புக்கு உணவளிக்கிறத பற்றி நம்ம பேசணும். எறும்புக்கு உணவளித்தால் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு எறும்பு போய் நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சுங்க, எனக்கு வந்து கதவு தட்டி அன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டு போன சார் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. அதுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, நம்மளும் அது வந்து சாப்பிட்டு போகிறது யாரும் தெரியாது. நமக்கு வந்து எறும்புக்கு தீனி வைக்கணும்னு வச்சுட்டு நம்ம போயிடுவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். வைக்க வேண்டியதை நம்ம வச்சிடுவோம். ஆனால் அது தன்னை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குழந்தைங்களுக்கும் குட்டிகளுக்கும் சேர்த்து, எறும்பு என்ன செய்யும், கூட்டமாக சேர்ந்து வரும், அது உணவை சேர்த்து கொண்டு போய் சேகரித்து வைக்கும். அந்த எறும்பானது உணவு கொண்டு சேர்த்து வச்சு குறைஞ்சபட்சம் அது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்காவது வச்சு சாப்பிடும். ஒரு சின்ன அரிசி நீங்கள் உடச்சி போட்டு பார்த்தீங்கனாலே இப்போ அதே ஒரு 5 விதவை சொல்லுவாங்க. ஒரு அரச மரத்தடியில் நீங்கள் கொண்டு போய் ஒரு பச்சரிசி நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா அந்த எறும்பையானது அந்த ஒரு திரவம் மாரி சுரந்து 7.5 ஆண்டுகள் வந்து அந்த ஒரு அரிசியை சாப்பிட்டு முடிக்கிறது எறும்புக்கு ஆகுமாமா. அதுக்கு எங்கே பல்லு இருக்குது, எங்கே கண்ணுங்கன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. கடித்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது கடியெறும்பு கடித்ததுக்கப்புறம் தான் அது ஏதோ கடிச்சிருச்சு நம்ம தட்டிவிட்டு போவோம். ஆனால் ஒரு அரச மரத்தை அடியில் கொண்டு போய் நம்ம ஒரு பச்சை அரிசியை வந்து ஒரு சர்க்கரையில் கலந்து நம்ம தூய் விட்டு வந்துட்டோம்னா அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் அதை உணவாக எடுத்து சாப்பிட்றதுக்கு எத்தனை ஆண்டுகள், குறைந்தபட்சம் 7.5 ஆண்டுகள் மேலே ஆகுது. அப்போ அந்த 7.5 ஆண்டு நம்ம ஒரு வேளை ஏதாவது ஒருத்தங்க வந்து நம்ம செஞ்சு சாப்பாடு என்ன சொல்கிறோம், நன்றின்னு ஒரு சொல்லி முடிக்கிறோம். மனதில் சொல்லிட்டாலுமே தேங்க்ஸுங்க கொடுத்தீங்க அப்படின்னு, கையில் ஒரு பிரசாதம் கொடுத்தாலுமே என்ன சொல்கிறோம், நன்றின்னு சொல்கிறோம். அப்போ அந்த உணவை அது 7.5 வருஷம் சாப்பிட்றப்ப என்ன செய்யும், உணவு கொடுத்தவங்க நன்றி சொல்லும். மனிதனுக்கு அந்த பழக்கம் இல்லைனாலும் வயலா ஜீவன் அத்தனைக்குமே அந்த பழக்கங்கள் உண்டு. ஒரு எப்படி அந்த ஒரு குருவி தண்ணியை வந்து இப்படி குடிச்சிட்டு மேலே ஆனந்த பார்க்க, அது ஒரு கதை சொல்லுவாங்க. கோழி ஏன் தண்ணியை குத்தி குத்தி குடிச்சு மேலே மேலே பார்த்து கொடுங்க, அது அண்ணாந்து குடித்தாலும் தண்ணி உள்ள போகும். இருந்தாலும் அந்த தண்ணியை கொடுத்ததுக்கு கடவுள் நன்றி சொல்லி சொல்லி தான் தன்னோட தண்ணி தாகத்தையே தீர்த்துக்குது. அப்போ இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையுமே நன்றியாக இருக்குது, நம்மகிட்ட நன்றி இல்லையே அப்படின்னு ஒரு கதை சொல்லி நான் சிறுவயதில் கேட்டது பழக்கம் உண்டு. அப்போ எல்லா உயிரினங்களுமே வந்து நன்றி விசுவாசோட இருக்குது. அப்போ இந்த ஆரோக்கியப்படுத்த மனிதனுக்கு செய்கின்ற இந்த தர்மத்தை விட இதேமாரி கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினங்கள், இப்போ நம்ம கேதுன்னு சொல்லி பேசணும் இல்லையா, இந்த கேதுனாலே ஒரு நுண்ணுயிர். நுண்ணுயிர்னால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டெலஸ்கோப்பில் வச்சு பார்க்குறது, அது ஒரு அறிவியல் மாணவராக இருந்தால் தெரியும். எப்படி ஒரு அமிலம் வந்து பார்த்திங்கன்னா அது அமிலா அந்த உயிரினம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த டெலஸ்கோப் வச்சு பார்க்குற ஒரு புள்ளி மாரி தெரியும். அதே மாதிரி தான் நுண்ணுயிர்ங்கிறது வந்து கேதோட தன்மையில் வருமாமா, ஜோதிடத்தில் அப்படி இருக்கப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த எறும்பு, சின்ன சின்ன எறும்பு எத்தனை உயிரினங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் உணவு வச்சு பார்த்தீங்கனாலே சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம என்ன நினச்சிருந்தோம் தெரியுமா, நம்ம ஒன்று போகிற இடத்துல வைப்போம் ஆனால் சாப்பிடும். நம்மளே யாராவது ஒருத்தன் புதுசாக போகிறவங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிடுமா? நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். நான் ஆரம்ப காலத்தில் பறவைங்களுக்கு உணவு வச்சு பழக ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டில் சத்தம் போட்டாங்க, அது எப்படி சாப்பிடும், அதெல்லாம் வராது உட்காராது அப்படின்னு. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு வைக்கிறதுக்குன்னு தனியாகவே ஒரு பழைய வீடெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அது தனியாகவே ஒரு சிமெண்டாலான கல், தண்ணிக்குன்னு வைக்கிறது ஒரு கல், அந்த குடுவ மாதிரி உணவு வைக்கிறதுக்குன்னு அரிசி, அந்த பிஸ்கட்டுக்கு ஏதோ உடச்சி போட்டோம் வச்சுருக்கு, சாப்பிட்டு போகிறதுக்கு இருக்குது. டெய்லியுமே ஒரு 100 கணக்கான குருவிகள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்குது. சிட்டுக்குருவிகளே வந்து பார்த்திங்கன்னா எங்கள்ட கூடு கட்டியே இருக்குது. நானே தூக்கணங்குருவி கூட வந்து ஒரு 10 கூடை வந்து வீட்டில் கட்டி விட்டுருக்கேன். அப்போ ஆரம்பத்தில் வரல,
2019 நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த தூக்கணாங்குருவி கூட வந்து நான் மயிலாடுதுறையில் போயிருந்தப்போ ஒரு விவசாய பூமியில் கடந்து எடுத்து வந்து கட்டினேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு இங்கே வருமா, ஈரோட்டுக்குள்ளே இருக்கிறோம், குருவி எப்படி வந்து வீட்டில் கட்டு அப்படின்னாங்க. ஆனால் அன்னைக்கு நான் நம்பி கட்டினேன். உயிரினங்கள் பறவினங்கள் நம்ம வச்சுருக்க அந்த நட்பும் அது மேலே வச்சுருக்க அக்கறையும் உண்மையாக இருந்தால் அது கண்டிப்பாக நம்மளை வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 குருவி வந்து எங்கள் வீட்டில் எந்நேரமும் அந்த கூட்டில் தங்குது, அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு சந்தோஷம் வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ 2019 கட்டின கூட்டுக்கு 2020 தான் அந்த குருவிலாம் தங்குச்சு. அப்போ நம்பிக்கை அது எப்படின்னு ஃபஸ்ட்டு வரும், வந்து பார்க்கும், நம்ம சாப்பாடு வச்சுருந்து குத்தி பார்க்கும், யாராவது நம்மளை எதுக்காக பயம் இருக்கு இல்லையா. நம்மளே என்ன சொல்கிறோம், ட்ரெயின்லாம் போகிறப்ப யாராவது உணவு கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அதுவாக இருக்குது இதுவாக சொல்கிறோம். அப்போ அதுக்கே வந்து என்ன வரணும்னா, நம்ம எதுக்காக புதுசு ஒருத்தன் உணவு வைக்கிறான், ஏன் ஒருத்தன் தண்ணி வைக்கிறான். அதே மாதிரி தான் எறும்புமே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஒரு ஒருத்தர் வச்சு பார்ப்போம், அது வந்து சாப்பிடவே சாப்பிடாது. உண்மையிலேயே நீங்கள்னா வச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஏதோ பார்த்துட்டே தான் இருக்கும். ரெண்டாவது நாள் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2-3 எறும்பு வரும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த இடத்துல உணவு வைக்காட்டினாலும் அந்த இடத்துல எறும்பு உங்களோட வைக்க வேண்டிய உணவுக்காக காத்துட்ருக்கும். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்போ அந்த எறும்புக்கு வந்து நீங்கள் டெய்லி உணவு வைக்கிறப்ப உங்களுக்கு பழக்கமாயிடும், நீங்கள் வைப்பீங்க, அதுக்கடுத்து பார்த்துட்டுருக்கு உங்கள் குழந்தைங்கள பழக்கத்தை கொண்டு போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எறும்புக்கு உணவு வைக்க வைக்க எறும்பு எப்படி, எறும்பு எதுக்காக சொல்லுவோம், சுறுசுறுப்பு. மனிதன் சுறுசுறுப்பாக இருந்தால் எறும்பு மாரி இருப்பார், சுறுசுறுப்பாக போ சுறுசுறுப்பாவா அதுமாதிரி செயல்படுவாங்க. அப்போ அதுக்கு உணவடிச்சு என்ன ஆகும், அதோட தன்மை நம்மளுக்கு அது கொடுக்கும். நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம், நம்மளோட வேலைகள் எல்லாமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ பிள்ளையார் எறும்பு, பிள்ளையார் கேதோட பரிகாரம், இந்த மந்திரத்தை நம்ம உரியத்தும் போது என்ன ஆகுது, மக்களுடைய செல்வாக்கு நம்மளுக்கு பெற ஆரம்பிக்கிறோம். மக்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அவங்களுடைய பார்வையில் மேல ஆரம்பிச்சாலே நம்ம ஸ்டார் ஆயிடுவோம். இப்போ நானே ஒரு யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு யார், நீங்கள் தான், உங்களுடைய வரவேற்பு தான் தொடர்ந்து நான் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு கொடுக்கும். இப்போ நான் மட்டுமே தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தால் யார்கிட்ட பேசுகிறது, அதுக்கு நானே கனடியை பற்றி பேசிக்கலாம் மாதிரி ஆயிரும் இல்லையா. அப்போ நான் பேசுகிறதுக்கும் என்னோடய பேச்சை கேட்குறதுக்கும் மக்களுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு சொத்து மாதிரினா, உங்கள் தொழிலுக்கு அந்த ஜனவிஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ நானே இந்த மந்திரத்தை உரியத்தை எனக்கு காரியஸ்திகள் அனைத்துமே நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கும். அதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வச்சு இந்த மந்திரத்தை எழுதுங்கள், சொல்லுங்கள், படியுங்கள், பாட்டாகவே பாடுங்கள், தாராளமாக பாடலாம். இங்கே யாரும் எதுவும் கேட்க போகிறாரு, இந்த சொல்லுவாங்க ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்சருக்கு சமம் அப்படின்வாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா திருவாசகத்திலேருந்து தேவாரங்கள்லேருந்து எல்லாமே பாட்டாக வந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து உரையாடல்கிறதுலாம் நம்ம காலத்தில் வந்தது தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே செயல், உங்களுக்கு தெரியும் தமிழ் பார்த்திங்கன்னா செயல்னு ஒரு பகுதி இருந்தது. அப்போ வந்து உரையாடல் மாதிரியாக இருக்குது, அப்போ வந்து செயல் வடிவமாக தான் இருந்திருக்கு, எல்லாமே செய்யுளாக இருந்திருக்கு, எப்படி இருக்கு பாட்டாகவே இருந்திருக்கு. அன்றைக்கி பேச்சு வழக்கம் இருக்குது, மன்னர்கள்ட்ட போய் புலவர்கள் பாட்டாக தான் பாடியிருக்கிறாங்க, கடவுள்கிட்டையும் பாட்டு பாடிதான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க எல்லாமே வேண்டிய வரலாம் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து தாராளமாக பாட்டாகவே பாடலாம், யாரை பற்றியுமே நம்ம வந்து இது யோசிக்கக்கூடாது. நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு முடிந்த முறையில் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஏக தண்டாய வித்மக வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத், ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கௌம் கம் கம்ணபதியே வரவரத சர்வஜனமே வர்த்தமானிய ஸ்வாகா அப்படின்னு நம்ம பாட்டாவே பாட பாட ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே என்ன ஒரு எனர்ஜி உண்டாகும், ராகம், அந்த ராகம் தானே நம்மளுக்கு எல்லாமே. அவர் நிறைய வீடியோ சொல்லிட்டுருக்கார் இல்லையா, நற்பே நம்பராஜ் என்ன கல்யாண ராகம் கேளுங்க, அந்த உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஆகணுமா இந்த ராகம் கேளுங்க, தூக்கம் வரலையா அதுக்கடை ராகம், மழை பெய்யுறது பாதி ராகம் வச்சுருக்காங்களோ. ஒரு படத்தில் கவுண்டமணி என்ன பண்ணுவார், தன்னுடைய இந்த ஒரு பாட்டு பாடுறப்ப ராகத்தை சொல்லி பாடுறப்ப பாம்பு வரும். அப்போ எல்லாத்துக்குமே இந்த ராகம் இருக்கிறப்ப கடவுள்கிட்ட ராகமாகவே பாடுவோமே, நம்ம தானே நம்ம பாட போகிறோம், அவர் கொடுத்த குரல் வளர்த்தால பாட போகிறோம், அவர் கண்டிப்பாக கேட்பார். வேண்டுவதை கேட்குற போது பாடி கேட்போம். அதனால் நம்பிக்கையுடன் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லுவோம், அனைத்தும் நம்மளுக்கு வசியமாகும் என்ற நம்பிக்கையுடன் சொல்லுவோம். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த நற்பவி பக்தி சேனலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நற்பவி நம்பிராஜனருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்லி மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நற்பவி சரவணன்.